அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் நீங்கள் பார்க்க வேண்டிய நிகழ்ச்சி அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் பொன் விளையும் பூமி அப்படிங்கிற நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். பொன் விளையும் பூமி இது வந்து பார்த்திங்கன்னா டிடி புதிகையில் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 6:30 நைட் 7 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா விவசாயிகள் அவங்க வந்து தங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்குவாங்க. அதே நேரத்தில் விவசாய யுக்திகள் எது சிறந்த விவசாய யுக்திகள் அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 வகையான செக்மெண்ட்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியில் இருக்கும். முதல் செக்மெண்ட் என்னென்னா வேளாண் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் அதாவது விவசாயத்தில் என்னென்ன மாதிரி புதுசாக டெக்னாலஜிஸ் எமர்ஜ் ஆகிருக்கு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றி யோசிச்சேங்க அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணி ஏதாவது சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போது அவங்கள கூட்டிகிட்டு வந்து பேச விடுவாங்க. அவங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நமக்கெல்லாம் சொல்லி தருவாங்க. அது ஒரு செக்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா வேளாண் ஆலோசனை நேரம் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டு. அது என்னென்னா இப்போ அக்ரியில் ஏதாவது அட்வைசரி நோட்ஸ் அதாவது நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நமக்கு சொல்லுவாங்க. அப்புறம் 4வது செக்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட் மாதிரி வராது, சும்மா அது வேளாண் இப்போ சந்தை விலை நிலவரம் எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. அது இப்போ வந்து இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாமே ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போது நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் லிவிங்கை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போது அவங்களோட இப்போ நமக்கு இருக்கிற வேலை சுமை பணி சுமையில் ஒரு சிலர் வந்து இயற்கையை நோக்கி வந்து திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் அதே மாதிரி இப்போது நம்ம வந்து இயற்கையை நோக்கி திரும்பினோம்னா நம்மை சார்ந்த உயிரினங்கள் அவங்களுக்கும் அந்த ரசாயனம் அதாவது இயற்கைனா ரசாயனம் இல்லாத கெமிக்கல் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி தர்றது. ஸோ இதில் மூலிகை மருத்துவம் அது வந்து அது இப்போ ஆர்கானிக் மெடிசன் அதில் அந்த பக்கம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இதே விஷயத்தை அப்படியே கால்நடைகள் இப்போ ஆடு மாடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு. சரி இப்போ அதுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே, மடிவிலக்கு நோய் அப்படி இல்லைன்னா வயிறு புசம் அப்புறம் கழிச்சல் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நோய்கள் இதுக்கு மூலிகைகளை கொண்டு இல்லை ஆர்கானிக் மெடிசனை கொண்டு எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறது. இப்போது இந்த மாதிரி விஷயங்களை வேளாண் அறிவியல் நிலையங்கள் அதில் கால்நடை விவசாயிகளுக்கு மூலிகை மருத்துவம் அதை பற்றின அவேர்னஸை ஏற்படுத்திட்டு வர்றாங்க. அதை அந்த மாதிரி இப்போது கறவை மாடுக்கு அதுக்கு வந்து எப்படி மரபுசார் மூலிகை மருத்துவம் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கமில் வேளாண்மை அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் துறை அங்கே வந்து உதவி பேராசிரியராக இருக்கிற டாக்டர் கே தேவி அப்படிங்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண வச்சாங்க இந்த மூலிகை மருத்துவத்தை பற்றி. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போது லைஃப் ஃபுல்லாக ஒரு இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக ஒரு கணிசமான ஒரு இன்கம் அது கிடைக்கிறதுக்கு பல வழி இருக்குது. இதே நம்ம விவசாயத்தில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூக்கள் விளைய வைக்கிறது அதில் பலரால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா சாகுபடி செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் விவசாயிகள் உள்ளூர்லேயும் வெளியூர்லேயும் அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டையும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது இப்போ ரோஜாவில் பார்த்தீங்கன்னா பல கலர்ஸ் இருக்குது. இப்போ ரோஜாங்கிறது ஒரு ஃப்ளவர்னால் அதுலேயே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த ரோஸுக்கீழே இருக்குது. ஸோ அதை வச்சு அதில் அந்த ரோஜாவை விளைய வச்சு அதில் எப்படி இம்போர்ட் மூலியமாக இல்லை எக்ஸ்போர்ட் மூலியமாக எப்படி நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு நாள் என்னாச்சுன்னா இதே மாதிரி ரோஜா சாகுபடி செஞ்சு அதன் மூலியமாக லாபமான விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திண்டிவனம் தாலுக்காவை சேர்ந்த நொலம்பூர் கிராம வேளாண்மையாளரான பி முருகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அந்த இதில் டிவியில் பேச விட்டு அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து தினமும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் தினமும் பாருங்கள். டிடி புதியில் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 6:30 to 7:00 வரைக்கும் இந்த டெலிகாஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் எவ்வளவோ விஷயம்
என்டர்டெயின்மெண்ட்டில் செலவு பண்ணுறோம். டிவிலேயாகட்டும் மொபைல் ஃபோன்லேயாகட்டும் எப்போவுமே நம்ம என்டர்டெயின்மெண்ட்டில் செலவு பண்ணுறோம். இது வந்து விவசாயம் அப்படிங்கிறது நம்ம உணவை சார்ந்தது, நம்ம சாப்பிடாமல் இருக்க மாட்டோம், எல்லாருமே சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு எப்படி வருது, இல்லை அந்த விவசாயிகளுக்கு எப்படி எடுக்கு, அவங்க எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இது சொல்லித்தராங்க. ஸோ இதுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பில்லை, ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.